அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். விவோ இன்னைக்கு இந்தியாவில் விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்னலாம் டிராபேக்ஸ் இருக்குது அந்த ஸ்மார்ட் ஃபோனில், உண்மையிலேயே அந்த ஸ்மார்ட் ஃபோன் 29,000 ரூபாய்க்கு வருது தானா, இல்லை வேறு ஸ்மார்ட் ஃபோன் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். விவோ இன்னைக்கு இந்தியாவில் விவோ V11 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு சக்சஸராக விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கால்கம் ஸ்னாப் ட்ராகன் 675 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆக்டா கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 660 ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெலாம் அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 660 விட ஸ்னாப் ட்ராகன் 675 ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். ஆனால் 29,000 ரூபாய்க்கு ஸ்னாப் ட்ராகன் 675 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு Snapdragon 845 ஓட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஆசிசன் ஃபோன் 5C, ஓப்போக்கோ F1, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 5,000 கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் 6 அல்லது ஒன் ப்ளஸ் 60A கிடைச்சிடும். இந்த விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் பையை ஃபன்டச் ஓஎஸ் 9 மேலே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வெறும் சிங்கிள் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம், 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல் டர்போ கேம் மோட் அப்படின்னு ஒரு கேம் மோட் கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 612GB இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே கேமிங்கை நல்லா பார்த்துக்கும். இந்த கேம் மோட் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனே வராது, கால்ஸ் வராது, கேம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இந்த கேம் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ கேமோட கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக லோட் ஆகும், கேம் லான்ச் டைம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாமே கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விவோ V15 ப்ரோ ஒரு 29,000 உள்ள ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனு சொல்லலாம். இந்த விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஆலோ ஃபுல் வியூ டிஸ்பிளே பயன்படுத்திருக்காங்க விவோ. ஸோ என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 19:59 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்பிளே பேனல் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா சூப்பர் அமலா டிஸ்பிளே பேனல் பயன்படுத்திருக்காங்க. என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தோன்னா 19:59 ரேஷியோ. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91% கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாச்சும் இல்லை, பெசல்ஸும் 2 மில்லிமீட்டர் அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5th generation இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோன்னா 0.37 செகண்ட்ஸ்க்குள்ளே ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணிடும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடையாளமாக இருக்கிறது 32 மெகா பிக்சல் பாப்அப் ஆகிற செல்ஃபி கேமரா தான். F2.0 அப்பர்சர் சைஸில் பயன்படுத்திருக்காங்க. இந்த பாப்அப் ஆகிற மெக்கானிசம் 3 லட்சம் முறை வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 ஃபோட்டோ எடுத்தாலும் 4 வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த செல்ஃபி கேமரா பாப்அப் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ அடுத்து பேக்கில் பார்த்தோன்னா AI 3000 ரியர் கேமரா பயன்படுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வித் F1.9 அப்பர்சர் சைஸில், ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா விடங்கள் லென்ஸ் பயன்படுத்திருக்காங்க F2.0 அப்பர்சர் சைஸில், ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நல்லா எடுத்துக்கிறதுக்கு. பேக்கில் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இன் டிஸ்பிளே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட், AR இமோஜிஸ், AI ஸ்டிக்கர்ஸ், AI ஃபேஸ் பியூட்டி, AI பாடி ஷேப்பிங், இந்த மாதிரி நிறைய புது AI ஃபீச்சர்ஸ்லாம் இந்த விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங்கை 30 FPS எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஃபுல் HD பஸ்ஸை 120 FPS எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து அதர் ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஃப்ராரெட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதாவது இன்ஃப்ராரெட் சென்சார் பயன்படுத்திருக்காங்க. டார்க் ஏரியாலையும் ஃபேஸ் அன்லாக் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். 0.5 செகண்டுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணிடும். ப்ளூடூத் வெர்ஷன் 5 பயன்படுத்திருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நார்மலான யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. 29,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஆனால் டுயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 14W ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 1 மணி நேரத்தில் ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிடும். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கொண்டு வந்திருக்க காரணத்தினால எந்த ஒரு சென்சாரையும் ஸ்கிப் பண்ணல விவோ. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன கலர் வேரியன்ஸில் தான் வருதுன்னு பார்த்தோன்னா ஃபேஸ் ப்ளூ, ரூபி ரெட், இந்த 2 கலர் வேரியன்ஸில் வருது விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன். இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 3700mAh பேட்டரி பயன்படுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. கடைசியாக விலை, இந்த ஸ்மார்ட் ஃபோனை மார்ச் 1st 28,990 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் மூலமாக சேலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்னலாம் டிராபேக் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்க 48 மெகா பிக்சல் சென்சார் சாம்சங்கோட சென்சார் தான், சோனியோட சென்சார் கிடையாது. ஸோ அதாவது எப்படின்னா ரெட்மி நோட் 7 பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா, சாம்சங்கோட 48 மெகா பிக்சல் சென்சார், அதே சென்சார் தான் இந்த விவோ V15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லையும் பயன்படுத்தியிருக்காங்க.
டைப் சி கேபிள் கொடுக்காதது பெரிய டிராபேக் விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணது. ஏன்னா இப்போ எம் சாம்சங் எடுத்துக்கோங்க, அவங்களோட எம் சீரிஸ் எம் டுவெண்ட்டியில் டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெட்மி நோட் செவன்லையும் டைப் சி கேபிள் இருக்கு. அதனால ஒரு 29,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோனில் டைப் சி கேபிள் கொடுக்காதது மிகப்பெரிய டிராபேக் இந்த விவோ வி ஒன் ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை ஸ்னாப் டிராகன் 675 29,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வர்த்து கிடையாது. ஏன்னா இப்போ விவோ வி ஒன் 11 ப்ரோவில் ஸ்னாப் டிராகன் 660 பயன்படுத்தியிருந்தாங்க, 25,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அதுலேயுமே இன்டிஸ்பிளே ஃப்ளாஷ் இருந்துச்சு, இதுலேயும் இன்டிஸ்பிளே ஃப்ளாஷ் இருக்குது. இதில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, AI 3000 ரியர் கேமரா, 32 MP பாப்அப் ஆகிற கேமரா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த AI 3000 கேமரா பாப்அப் ஆகிற மெக்கானிசமோட கேமராலாம் வேணும்னா நீங்கள் இந்த விவோ வி ஒன் ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 29,000 ரூபாய்க்கு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா உங்களுக்கு போக்கோ F1 இருக்குது, கூட ஒரு 5,000 போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் 6 ஒன் ப்ளஸ் 6T இருக்குது. இல்லைனா இப்போது ஆசஸ் N1 5G இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் ஓப்போ F1 ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க, சாம்சங் M30 லான்ச் பண்ண போகிறாங்க, ரெட்மி நோட் 7 லான்ச் பண்ண போகிறாங்க, நோட் 7 ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த விவோ வி ஒன் ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரெட்மி நோட் 7லேயும் சாம்சங்கோட சென்சார் தான் பயன்படுத்திருக்காங்க, ஆனால் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் சோனியோட AMX 586 சென்சார் பயன்படுத்திருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 7 ப்ரோ என்ன விலைக்கு வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த விவோ வி ஒன் ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம சேனலில் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதனால் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த விவோ வி ஒன் ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டைப் சி கேபிள் கொடுத்துருந்தா நீங்கள் வாங்கியிருப்பீங்களா இல்லை மாட்டிங்களா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்ட் உறவினர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.